நம்ம விஜய்சார் நடித்துள்ள பீஸ் படத்துடைய படப்பிடிப்பு முடிவடைந்து தற்போது இறுதிக்கட்ட போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் சூப்பரா போயிட்டு இருக்கு. சோ சமீபத்துல இந்த படத்துல இடம்பெற்ற ஹாரபி கூத்து அப்படின்ற பாடலை ரிலீஸ் பண்ணாங்க. அனிருத் சார் மற்றும் ஜவனிதா காந்தி குரல்ல சிவகார்த்திகனுடைய பாடல் வரிகள்ல உருவான இந்த பாடல் உலகம் முழுக்கவே ஒரு மிகப்பெரிய அளவுல வைரலாச்சு. குறிப்பாக சமந்தா உள்பட பல திரையுலக பிரபலங்கள் மற்றும் சின்ன திரை பிரபலங்கள் இந்த பாடலுக்கு நடனமாடி தங்களுடைய சமூக வலைதளங்கள்ல வீடியோவை வெளியிட்டு வரும் நிலையில அந்த வீடியோக்களும் வைரலாகிட்டு வருது அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில சின்ன திரை பிரபலமான டிடி அப்படின்ற திவ்யதர்ஷினி தற்போது இன்ஸ்டாகிராம் பக்கத்துல அரபி குத்து பாடலுக்கு நடனமாடிய வீடியோவை பதிவு செஞ்சிருக்காங்க. அவர் இந்த பாடலுக்கு நடனமாடிய இடம் அரபு நாடு அப்படின்றதும் இதுல முக்கிய விசேஷமாக சொல்லியிருக்காங்க. இந்த பதிவுல கேப்ஷனாக, நம்ம சமந்தா அளவிற்கு இல்ல, பூஜா ஆக்டி அளவுக்கு கிடையாது, ஆனா அரபு நாட்டில இருந்து எப்படி அரபு குத்து பாடலுக்கு நடனமாடாமல் இருக்க முடியும், அதனால ஒரு சின்ன முயற்சி அப்படின்னு அவங்க பதிவு செஞ்சிருக்காங்க. டிடி வெளியிட்டுள்ள இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்கள்ல வெளியாகி வைரலாகிட்டு வருது. மேலும் இதனடுத்து பீஸ் படத்துல இருந்து அடுத்த அப்டேட் ஆக என்ன வரப்போகுது அப்படின்னு ரசிகர்களும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா அடுத்ததாக பீஸ் படத்துல இருந்து இரண்டாவது பாடலை ரிலீஸ் பண்ண படக்குழு பிளான் போட்டிருக்காங்களாம். மேலும் ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பாடல நம்ம தளபதி விஜய் அவர்கள் பாடியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அவர் மட்டும் இல்ல, அவருடன் சேர்ந்து நம்ம அனிருத்துடைய குரலும் இந்த பாடல இடம்பெற்றிருக்காம். சோ கூடிய விரைவிலேயே இதற்கான முறையான அறிவிப்பை படக்குழுவை ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். சார் ஓகே, இந்த இரண்டாவது சிங்கிள் ட்ராக கொண்டாட யாரெல்லாம் ரொம்பவே அவளாக வெயிட் பண்றீங்களோ அதை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல நம்ம கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற தளபதி விஜயை பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளையுமே நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய விஜய 360 அப்படின்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான மறக்காம கிளிக் பண்ணுங்க.